அது வர்றதுக்கு முன்னால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும்ல ஜனங்களுக்கு, அந்த ராஜ்யத்தில் வாழ போகிறவர்களுக்கு. ஏன்னா நம்ம இப்படியே வாழ்ந்து பழகிட்டோமே, நமக்கு சொல்லணுமே இனி ஒரு ராஜ்யம் வருகிறது. எங்கேயா பொய்கி பேசுறாதரா போட்டு தள்ளிடுவானுங்க. தேவ தூதர்கள் தான் அப்படியே நடந்து கொண்டிருப்பார்கள். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். லஞ்சம் கிஞ்சம் வாங்கிராத, வேற ஏதாவது கெட்ட காரியங்கள் பண்ணிராத, டாஸ்மாக் இருக்குமான்னு தேடிராத. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? இதை நான் சும்மா உங்களுக்கு ஃபன்னுக்காக சொல்லுகிறேன். உண்மையில் என்ன தெரியுமா, இனி வருகிற இந்த 7 வருடங்கள், இனி வருகிற இந்த இருண்ட காலங்களில் ஜனங்கள் ஆட்சியாளர்களை பற்றி ஒரு கொடிய அதிருப்தியில் இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே எல்லா தேசத்திலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி தான் அதற்கு நடுவில் நடக்கும். உலகத்தின் ராஜ்யங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே உலகம், ஒரே ராஜா, ஒரே வியாபாரம், ஒரே அரசியல் என்ற ஒரு சூழ்நிலை வரும். இப்பவே உலகத்தினுடைய பெரிய முக்கிய தலைவர்கள் கூடி கொண்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே அரசாட்சி, ஒரே ராஜ்யம் என்ற திட்டத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை வடிவமைப்பதற்கு கொடுக்கப்படுகிறது தான் டிஜிட்டல் கரன்சி, ஆன்லைன் வர்த்தகங்கள். இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னா எல்லா ஜனங்களையும் ஒன்றாக இணைக்கிறது. நீங்கள் இங்கிருந்து கொண்டே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கிற ஒருவரோட சாட்டிங் பண்ணலாம். முன்னெல்லாம் அது சாத்தியம் இல்லை. அமெரிக்காவில் விற்கிற ஒரு பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி விடலாம். ஒன் வேர்ல்டு, உங்களை அறியாமலே அதற்குள்ளே அப்படி இணைக்கப்பட்டு கொண்டு நம்ம வருகிறோம். இந்த உலக ஆட்சி முழுவதையும் ஒன்றா சேர்த்து அதற்கு மேலே ஒரு தலைவன் வந்து உட்கார்ந்து விடுவான். அவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனுடைய காரியம் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் சேர்த்து அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று பொருள். கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் வந்துவிடும். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுமே பாதிக்கப்படுவாங்க. எல்லா ஜனங்களும், குடும்பங்கள் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, எஜுகேஷன் பாதிக்கப்படும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை யாரோ தீர்மானிப்பான். உங்களுடைய பிரைவசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு மூக்கு நிட்டுவாங்க. நீங்கள் தனியாக கணவன் மனைவி தனியாக பேச முடியாது, பிள்ளைகளோட தனியாக பேச முடியாது. எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதே அது வந்து விட்டதே. நீங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, எல்லாம் யாரோ ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே. அப்போ எல்லா ஜனத்தையும் பார்த்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு, நான் கொடுக்குறதான் சாப்பிடணும், இந்த அளவில் தான் சாப்பிடணும், இப்படித்தான் உடுத்தணும், இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது என்று எல்லாருடைய ஜனங்களுடைய சுதந்திரம் பறிபோகும். குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிடும். கர்த்தர் எனக்கு காண்பிச்சார் என்ன நடக்கும்னு. குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிடும். எப்படி செய்வாங்க தெரியுமா? பல்கேரியா, ருமேனியா போன்ற தேசங்களில் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட 14 வயது வருகிற வரைக்கும் தான் வீட்டில் இருக்க முடியும். அப்புறம் நம்பர் போட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. பிள்ளைகளை, ஒருவனை நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு போ, நீ மிலிட்ரிக்கு போ, நீ இங்கே போய் சர்வீஸ் பண்ணு, பிள்ளைகளை பிரிச்சுருவாங்க. குடும்ப வாழ்க்கை, ஒரு 2 குழந்தைகள் பெற்று அவர்களை 14 வருஷம் வளர்க்குற வரைக்கும் குடும்பம் இருக்கும். அப்புறம் குடும்பத்தை பிரித்து கணவனுக்கு ஒரு நம்பர் போட்டு அவனை வேற ஒரு திசையில் வேற வேலைக்கு அனுப்பிடுவான். மனைவிக்கு ஒரு நம்பரை போட்டு அவளை வேற திசைக்கு அனுப்பிடுவான். பிள்ளைகளை ஆளுக்கு ஒரு திசையில் அனுப்பிடுவாங்க. இது இப்பொழுதே கொடிய ஆட்சி காலத்தில், ஹிட்லர் காலத்தில் நடந்திருக்கிறது, பல்கேரியாவில் நடந்திருக்கிறது, ருமேனியாவில் நடந்திருக்கிறது, ரஷ்யாவில் நடந்திருக்கிறது. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். யாருக்கும் எதையும் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அங்கே கொடுக்கறது தான் சாப்பிடணும், ஹாஸ்டல் மாதிரி வாழணும். இது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் உலகம் முழுசும் தீவிரமாய் வந்து விடும். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்க முடியாது. பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்ச முடியாது. மகன் கடத்தப்பட்டு விடுவான், மகள் கடத்தப்பட்டு விடுவாள், மனைவி கடத்தப்பட்டு விடுவாள், புருஷன் கடத்தப்பட்டு விடுவான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்வாங்க. அது இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள் வரும். ஜனங்கள் ஒருவேளை உணவுக்கு தெருவில் நிற்பாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா மேலே இருக்கிறவன் சாத்தான், அந்தி கிறிஸ்து. சாத்தானுடைய வடிவத்தில் ஒன்று, அவனுடைய ஆட்சி தான் உலகம் முழுசும் நடக்கும். எல்லாரும் கண்காணிக்கப்படுவாங்க தீவிரமாக, யாரும் எதையும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில்
எப்பத்தான் இந்த ஆட்சிக்கு ஒரு விடிவு காலம் வரும், நல்லாட்சியே நமக்கு கிடைக்காதான்னு ஜனங்கள் நொந்து போயிருப்பாங்க பாருங்க. நம்ம அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. குடும்பம் பிரிக்கப்பட்டுறது, கணவன் பிரிக்கப்பட்டு விடுகிறான், மனைவி பிரிக்கப்பட்டு விடுகிறாள், விரும்பின சாப்பிட முடியல, விரும்பின மாதிரி வாழ முடியல, சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை. என்னடாத ஆட்சி என்று நீங்கள் நினைத்து சோர்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு ராஜ்யத்தின் நற்செய்தியை சுவிசேஷமாக சொல்லணும். இனி ஒரு காலம் வருகிறது, இனி ஒரு ராஜா வருகிறார். இவர்களுடைய ஆட்சி கொஞ்ச காலம்தான், 7 வருஷத்தில் முடிஞ்சிடும். 7வது வருஷம் முடிவிலே ஒரு ராஜா வருகிறார். அவருடைய ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும், சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும். எல்லாரும் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. மரணத்தின் இருள் அங்கே இல்லை, உங்களை விரட்டுகிறவர்கள் துரத்துகிறவர்கள் அங்கே இல்லை, கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொடிய ஆட்சி காலத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் தான் சுவிசேஷத்தின் அபிஷேகம். இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே, தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்கறது, மைக்கில் மெகாஃபோனில் பேசுறது, இதற்கு ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு தேவையில்லை. இந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா, சவால் நிறைந்த காலத்தில் வேறொருவனுடைய ஆட்சி நடக்கும்போது இனி வரப்போகிற வேறொரு ஆட்சியை பற்றி தைரியமாய் பேச வைக்கிற அபிஷேகம் இது. இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பேசிடுவீங்களா நீங்கள்? பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் பாகிஸ்தான் கொடியை ஏற்றி வச்சுருவீங்களா? ஒரு ஆட்சியில் ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வேறொரு தேசத்தின் எதிரி தேசத்தின் கொடியை பயன்படுத்த முடியாது. சாத்தானுடைய ஆட்சியில் இயேசுனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசணும், அதற்கு ஒரு அபிஷேகம், அதுதான் சுவிசேஷ அபிஷேகம். வசனம் சொல்லுது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு சும்மா பிரசங்கிக்கப்படாதான், சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுமாம். ஒரு வசனத்தை படித்தா கவனித்து படிக்கணும், சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்றால் என்ன பொருள்? சாட்சினா என்னது? ஒரு காரியத்தை நான் பார்த்திருந்தா தான் நான் சாட்சி சொல்ல முடியும். இயேசு அன்புள்ளவர் என்பதை நான் ருசித்திருந்தால்தான் சாட்சி சொல்ல முடியும். அப்போ ராஜ்யத்தை குறித்த செய்தி, நற்செய்தி சாட்சியாய் அறிவிக்கப்படும்னா அந்த ராஜ்யத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நீங்க பார்க்காம எப்படி சும்மா கதை விடுறதா? புலியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்கும், ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ இருக்கும், சும்மா கதை விடுறதா? இல்லை, சாட்சியாய் பிரசங்கிக்கணும், விட்னஸ்ட், ஐ விட்னஸ். அப்போ என்ன நடக்கும்னா, கர்த்தர் இனி வரப்போகிற அவருடைய உலகத்தை குறித்தும் அவருடைய ஆட்சியை குறித்தும் அந்த சுவிசேஷ அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்திலே காட்ட போறார் எல்லாத்தையும். அந்த நேரத்தில் ஆட்சி எப்படி இருக்கும், அதிகாரங்கள் எப்படி இருக்கும், ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, யார் யாரை ஆளுமை செய்வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை நீங்கள் சாட்சியா சொல்லணும்னா உங்க கண் அதை பார்க்கணும். நீங்கள் பெற்றிருக்கிற இந்த சுவிசேஷ அபிஷேகம் உங்கள் கண்களை திறக்கும். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பீங்க நீங்க, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் பார்ப்பீங்க, பரலோகம் எப்படி இருக்கும் பார்ப்பீங்க, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தால் எப்படி இருக்கும் பார்ப்பீங்க, வெகு ஜனத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்பீங்க, அந்த நாட்களில் நம்ம என்ன வேலை செய்வோம் பார்ப்பீங்க. இதே உலகத்தில் இயேசுவின் ஆட்சி நீடித்திருக்கும், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து தான் சாட்சியாக அறிவிக்க முடியும். அப்போ இந்த அபிஷேகம் உங்களை இனி வரப்போகிற ராஜ்யத்தையும் ராஜாவையும் குறித்த வெளிப்பாடுகளை தருகிற அபிஷேகமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் புறப்பட்டு போவீங்க, நீங்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள், ஒருவனும் உங்களை தடை பண்ண முடியாதபடி உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ஜெப அபிஷேகம் உங்களை இவைகளுக்கெல்லாம் தப்புவிக்க பண்ணி கொண்டே இருக்கும். இந்த 4 அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது, ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது. கடைசி காலத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கி தரும் வல்லமை உள்ளது.